என்னடா இது முழு முழுன்னு கல் மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது எங்கள் அம்மா கொடுத்த தோசைக்கல். நான்ஸ்டிக்கில் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வந்து இரும்புலையே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இது வந்து ஸ்டவ்வை விட ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. வெயிட்டு வேற பயங்கர வெயிட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு இதில் தோசை சுடுறோம். டெய்லி மாவு வாங்கினாலும் இட்லி தான் சுடுறோமே தவிர தோசைக்கு எப்போ தான் இந்த கல்லை பழக்கிறது அப்படின்னு சொல்லி பழக்கலாம்னு நான் எடுத்தேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி கத்திரிக்காய் வச்சு தேய்ச்சிட்டு ரெண்டு டைம் கழுவிட்டு ஊற்றுனா சரியாயிரும்னு. ஆனால் கழுவுறதுக்கு என்னால் அதை தூக்கவே முடியல, செம்ம வெயிட்டு. எனக்கு இதை வச்சு கொடுக்கவும் தூக்கி கொடுக்கவுமே ஒரு ஆள் வேணும். ஆனால் சரி ஓகே, நம்ம ட்ரை தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு தோசை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கத்திரிக்காய் வச்சு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு மாவு ஊற்றினேன். ஊற்றுனதெல்லாம் என்னமோ கொஞ்சம் ரவுண்டெல்லாம் கரெக்டாக தான் வந்துச்சு. ஆனால் சரி வெந்துருச்சு, நல்லாவே வந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. சரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறதுனே அதை தெரில. அப்பளம் கூட ஈஸியாக வந்துடும், ஆனால் இந்த தோசை நாய் வாய வச்ச மாதிரி கொதறி கிழிஞ்சு கல்லில் ஒட்டி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ போச்சு, மாட்டிட்டோம் நல்லான்ட்டு இரும்புனார் வச்சாவது சுரண்டலாமா, இது தூக்கி வச்சு விளக்கவும் முடியாதே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பிச்சு நாசம் பண்ணிட்டேன் அந்த கல்லை. அப்புறம் ஒரு வழியாக நம்மால் வந்தார், வந்துட்டு ஏன்டி கத்திரிக்காய் வச்சு தேய்ச்சா எப்படி வரும், வெங்காயம் வச்சு தேய் வரும் அப்படின்னாரு. என்னால் இது நம்பவே முடியல, என்னடா வெங்காயம் வச்சு தேய்ச்சா எப்படி வரும், என்ன தொட்டு தேய்ச்சினா எப்படி இருந்தாலும் வரப்போகுது அப்படின்னு. நீ கொஞ்சம் கம்முன்ட்டு இருந்து நான் பண்ணுறதை மட்டும் பாரு அப்படின்னாரு. சரி ஓகே, பையன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்திருப்பார் போல் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அம்மாக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு தோசை இப்போ வருமா வராதான்னு நானும் வந்து நான் ரொம்ப இதாக பார்த்தேன். என்ன நம்ம சுட்டே வரல, ஒரு சுட்டாக வரப்போது அந்தளவுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு ரவுண்டை பார்க்கணுமே, அந்த தோசை சுட்ட ரவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாவை எடுத்து ஒரு வழியாக வந்து கல்லை நல்லா ஹீட் பண்ணிட்டார், ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்டும் இல்லாமல் பெரிய ரவுண்டும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ரவுண்டு ஊற்றினார். ஆனால் வந்து தோசை அப்படியே கோணையாக போயிடுச்சு, ஒரு சைடு கோணையாக போயிடுச்சு. எனக்கு நம்பிக்கையே இல்லை கண்டிப்பாக வரும்னு இது தெரில, ஏன்னா ரொம்ப நான் எப்படி ஊற்றினோனோ அதே மாதிரி தான் ஊற்றினார். ரெண்டு மூணு தோசை கிளியும்னு எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு தோசை மட்டும் தான் நான் ஊற்றினேன், அடுத்த தோசை இவர் ஊற்றினார், அந்த தோசையும் இப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ பண்ண அளவுக்கு நான் பண்ணல, நான் ஓரளவுக்கு தோசையாச்சும் வந்துச்சு அப்படின்னு போட்டு அவர் ஒரு பக்கம் குத்து குத்துன்னு குத்தி அந்த கல்லே ஒரு வழி பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் திடீர்னு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அடுத்த தோசை இப்போ தான் தோசை வந்துருச்சு, என்னடா அது ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்து சரி கொஞ்சம் சிக்கன் குழம்பு இருந்துச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டேன். இது மூணாவது தோசை தான், மூணாவது தோசையும் எனக்கு சூப்பராக ஊற்றி கொடுத்துருந்தாரு. கிளியாமல் வந்துச்சு, லைட்டாக ஒரு குட்டியாக அந்த இது தான் கிழிஞ்சிருந்துச்சு. சரி பரவாயில்ல, அடுத்த நாலாவது தோசையும் வந்துச்சு, உண்மையாகவே ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இதனால் என்ன தெரியுதுன்னா, செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டுக்கணும். நானும் நல்லா ஒரு நாலு தோசையை சாப்பிட்டுட்டு தேங்க்யூ பாய் பாய்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.